கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள கேஜி மருத்துவமனையில் உலக இதய நாள் விழா நடைபெற்றது. இதில் சென்னையைச் சேர்ந்த பிரபல இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே ஆர் பாலகிருஷ்ணனுக்கு உலக இதய நாயகன் என்ற விருதினை மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் வழங்கினார். கோவை கேஜி மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினம் மருத்துவமனை கலையரங்கில் நடைபெற்றது. இதனை ஒட்டி இருதய செயல் இழப்பு கிளினிக் துவங்கப்பட்டது. இதனை சென்னையைச் சேர்ந்த பிரபல இருதய மாற்றுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே ஆர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த கிளினிக் தினமும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை செயல்படுகிறது. இந்த கிளினிக்கில் 5 டாக்டர்கள் நர்சுகள் பணியில் உள்ளனர். அதிநவீன இயந்திரங்களும் இப்பிரிவில் உள்ள கேஜி மருத்துவமனையில் இயங்கும் இருதய சிகிச்சை பிரிவிலேயே இந்த கிளினிக் அமைக்கப்பட்டுள்ளது. விழாவினையொட்டி டாக்டர் கே ஆர் பாலகிருஷ்ணனுக்கு இருதய மாற்றுவை சிகிச்சையில் உலக இதய நாயகன் என்ற விருது வழங்கப்பட்டது. இதனை மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில், சர்க்கரை நோய் வந்துவிட்டால் கூடவே மாரடைப்பு வந்துவிடுகிறது. சர்க்கரை நோயின் தொடர்ச்சியாக இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உடல் பருமனை குறைக்க வேண்டும். சிகரெட் மது தவிர்க்க வேண்டும். இயற்கை உணவுகளை உட்கொள்ள வேண்டும். போதுமான அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இவற்றை முறையாக கடைபிடித்தால் இருதய நோய் வராது, சர்க்கரை நோயும் வராது. விழிப்புடன் செயல்பட்டு வருமுன் தடுப்பதே புத்திசாலித்தனம் என்றார். விழாவில் சேர்மன் வசந்தி ரகு, மருத்துவமனை முதன்மை நிர்வாகி அவந்திகா, இருதய நோய் டாக்டர்கள் கலந்து கொண்டனர். உலக இருதய தினத்தையொட்டி கேஜி மருத்துவமனையில் வரும் அக்டோபர் 10 வரை சலுகை கட்டணத்தில் சிறப்பு பரிசோதனை செய்யப்படுகிறது. ஹவு ஹெல்தி யுவர் டயட் இஸ், நீ என்ன மாதிரி சாப்பிட்றீங்கிறத பொறுத்து தான் உங்கள் ஹெல்த்து. கசமுசான் சாப்பிட்டீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டீங்க, இந்த என்னென்னமோ தலைப்பாக்கட்டு பிரியாணி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது மதுபான கடையில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா, சிகரெட் பிடிச்சிங்கன்னா, இது எப்படி ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும்? நம்ம ஃபாதர் மதர் எல்லாம் 70 வயசு 80 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ 17 வயசு 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னு கேட்டால், நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றதில்லை. நேச்சுரல் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் அதெல்லாம் சாப்பிட்றது விட்டுட்டு நம்ம நல்ல மைதா மாவில் பண்ணுற பூரி சாப்பிட்றோம், எண்ணெயில் கொதிக்கிற சிப்ஸ் சாப்பிட்றோம். ஏன் வராது ஹார்ட் அட்டாக்? அதனால் நமக்கு ஹார்ட் முக்கியமாக இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். 100 வயசு இருக்கணும்னா உங்கள் கொலஸ்ட்ரால் 100 இருக்கணும், பிளட் சுகர் 100 இருக்கணும், பிளட் ப்ரெஷர் 100 இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும், உடம்பு வேர்க்க வர மாதிரி ஓடணும். 100 கிலோகிராம் வெயிட் இருக்கப்படாது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்கிற மாதிரி அது அந்த மாதிரி இருக்கப்படாது. 100% சந்தோஷமாக இருக்கணும், 100% வெஜிடேரியனாக இருக்கணும். அப்போ தான் 100 100 சொல்லி, இது ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப பேர் அது கேட்டுட்டு டாக்டர் ஜிபி நல்லா பேசுகிறாரு, ஆனால் அதை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. 100 வயசு இருந்தால் தான், எனக்கு 40 வயசுலேயே பொட்டுட்டு போயிட்டா, சிகரெட் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை, உங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குது. ஹார்ட்டு இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஹார்ட் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உங்கள் சம்சாரத்துக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் தங்கச்சிமாருக்கு, எல்லாத்துக்குமே சொந்தம். உங்கள் ஹார்ட் இல்லைன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டிங்கன்னா வெளியே அவங்க எல்லாம் அழுகிறது உங்களுக்கு தெரியாது. பிழைப்பாரோ மாட்டாரோ 50% ரிஸ்க்கு. 50,000 ரூபா செலவு பண்ணாலும், 1 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் க்வெஸ்டன் மார்க்கு. நீங்கள் இன்சூரன்ஸும் பண்ணுறதில்லை. இன்சூரன்ஸ் இப்போ மோட்டர் பைக் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, உடம்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா? ஒரு 5,000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, பட் அது கொஞ்சம் லேட் ஆகுதே, மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்கணுமே. அதனால் வேர்ல்டு ஹார்ட் டேல தினம் நடக்கணும்னு சொல்கிறேன். நல்லா சாப்பிடணும், நல்லா ஒழுங்காக சாப்பிடணும், நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், நல்ல சுறுசுறுப்பாக நடக்கணும், ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த 2 பண்ணாவே, வீட்டில் சாப்பிடுங்க, ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. வீட்டில் சாப்பாடு நல்ல சாப்பாடு, காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க, நான் 1 மணி நேரம் படிங்க, 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல நொறுங்க சாப்பிடுங்க, வீட்டில் பண்ணுற சாப்பாடு சாப்பிடுங்க, 100 வயசு இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஹெல்த் டேக்கு எங்கள் டாக்டர் பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. ஒரு பிரபலமான நிபுணர், சென்னையிலேருந்து வந்திருக்காரு. வேர்ல்டு ஹார்ட் டேயில் அவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இதய மாற்று சிகிச்சை, அதில் நிபுணர். உலகத்திலே ஒரு 10 நிபுணர் இருந்தாருன்னா அதில் 10 ஒரு உத்தரவாக இருக்கார். அதுவும் குறைந்த செலவில். அமெரிக்காலாம் பண்ணோன்னா 2 லட்சம் டாலர் 3 லட்சம் டாலர் ஆகும். இங்கே நம்ம 50 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய்க்கு பண்ணணும்னா அதுக்கு செலவு எங்கே எடுத்துக்கிறது? கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களோ ரொம்ப தெரியல. ப்ரைவேட்டில் நீங்கள் வீட்டை விற்று நகையை விற்று ஹார்ட்டில் அவசியம் இல்லை. வராமல் தடுக்கிறது பெஸ்ட்டு, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது பெஸ்ட்டு. அப்படியே வந்து உங்களுக்கு நடக்க முடியலன்னு வச்சுக்க, மேல் மூச்சு வாங்குதுன்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கு நீங்கள் லேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருது, மசில்ஸுக்கு ரத்த ஓட்டம் போகிறதில்ல. அதனால் மேல் மூச்சு வாங்குது,
நடக்க முடியல மேல் மூச்சு வாங்குதுன்னா உடனே உங்கள் டாக்டர் பாருங்கள் இது ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கும் ஹார்ட் அட்டாக் கிடையாது ஹார்ட் ஃபெயிலியர் இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எடுத்து பார்த்தா 20 இருக்கும் எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணி தான் ஹார்ட் ஃபெயிலியரை கண்டுபிடிக்கணும் ஹார்ட் பெருசாக போகும் அந்த ஹார்ட்டை மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காலும் அதுக்கு முன்னாலே எல்வேட் டிவைஸ்னு அவர் போடுறாரு எல்வேட் டிவைஸ் போட்டுட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த பெரிய டாக்டர் இங்கே வந்திருக்காரு அவரை பேச விடுறேன்